2010 மாடல் ஃபியஸ்டாவில். வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃபுல்லாக ஓகே, வண்டி பிக்கப் இல்லை, சுத்தமாக பிக்கப் இல்லை. வண்டி ஓட்டி பார்த்துடலாம், அடைச்சிருச்சு, பிளாக் ஆயிடுச்சு. இன்னும் ஃபுல்லாக ரெஸ்ட் ரேஸ் பண்ணிக்கிட்டேன், ஃபுல்லாக எக்ஸ்பெக்ட் நான் ரைஸ் பண்ணிக்கிறேன். ஆர்பிஎம் இண்டிகேஷன் லைட் ஒன்று வச்சுட்டே இருக்குது, பிளிங்க் ஆகிட்டே இருக்குது இண்டிகேஷன் லைட்டு. இவ்வளோ தான் ஆர்பிஎம் ஏறாது. ஸ்கேன் போட்டு செக் பண்ணி பார்த்துடலாங்க என்ன பிரச்சனைன்னு. வண்டி ஸ்டாப் பண்ணியாச்சுங்க, வண்டி ஸ்டாப் பண்ணி ரைஸ் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ஆர்பிஎம் வருதுன்னு. அவ்வளோதான், இதுக்கு மேலே ஏறவே ஏறாது. செட் ஃபுல் க்ளோஸு, ஃபுல் க்ளோஸு. ஓகே, வண்டி ரேஸே ஆக மாட்டேது. ஓபிடி லொகேஷன் ஃபால்ட் கால் டெலிட் ஆச்சு, மறுபடியும் கம்ப்ளைண்ட். ஒன்னா போடு கட்டுண. இன்ஜெக்டர் கம்ப்ளைண்ட், ரெண்டு இன்ஜெக்டர் ஷார்ட் ஆயிடுச்சு, இப்போ ஒயரிங் ப்ராப்ளத்தினால ரெண்டு இன்ஜெக்டர் ஷார்ட் ஆகி காமன் ரயில், காமன் ரயிலுன்னு சுவிட்ச் ஷார்ட் ஆயிடுச்சுங்க. நம்ம மொத்தம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா காமன் ரயில் மாற்றி ரெண்டு இன்ஜெக்டர் மாற்றிக்கிறோம், மொத்த வண்டி ஸ்டார்ட் ஆகி ஓடிட்டுருக்கு. டீசல் இன்ஜெக்டர் மாற்றியாச்சு, சேஞ்ச் பண்ணி டீசல் இன்ஜெக்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம், காமன் ரயில் சேஞ்ச் பண்ணிக்கிறோம், காமன் ரயில் ஒயரிங் கிட்டு ஃபுல் கிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஃபேஸ் பண்ணுங்கண்ணா, ஓகே ரைட் இருக்கண்ணா, சொல்லுங்க. ஃபஸ்ட் கேமரா ஆஃப் பண்ணிக்கணும், பிரச்சனை இல்லை. இண்டிகேஷன் லைட் பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிட்டு லைட் எரியல, செக் இன்ஜின் லைட் மட்டும் எரியுது. நம்ம செக் இன்ஜினை ஸ்கேன் போட்டு ஆஃப் பண்ணிடுவோம், ட்ரெயில் பார்ப்போம். ரெண்டாயிரம் ஆர்பிங் மேலே வண்டி இன்ஜின் ரேஸ் ஆக வந்ததுங்க இந்த வண்டியில். இப்போ பார்த்துருவோம் எவ்வளோ போகுதுன்னு.